வணக்கம். இன்றைய மருத்துவ பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த சுத்தி. இந்த ரத்த சுத்தி தான் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு பல நோய்கள் இருக்குது, பல வகையான காய்ச்சல் இருக்குது, பல வகையான ரோகங்கள் இருக்குது. சொறி, சிறங்கு, படை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் வியாதி, உள்ள இருக்கக்கூடிய வியாதிகள், உறுப்புகள் உள்ள வியாதி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை இந்த உறுப்புகளை இயக்கக்கூடியது முக்கியமான பங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்தம். ரத்தம் சுண்டுனா அவ்வளோதான், வாழ்க்கை சுண்டி விடும் சொல்லுவாங்க. அதனால் ரத்தத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். அந்த சுத்தமான ரத்தம் வச்சுக்கிறதுங்கிறது இன்றைய காலத்தில் வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பொல்யூஷன், இந்த ரத்தம் வந்து ரொம்ப கெட்டு போகிறதுக்கான பல வகையான சாப்பாடுகள், ஜங்க் ஃபுட்ஸ், அதை கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது வந்து சாப்பாடே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கலியுகத்தில் நம்ம இந்த மாதிரியான சாக்கடை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கான உணவை அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து மீட்டு கொள்ள நம்ம வந்து முன்னோர்கள் சொன்ன ஒரு மருந்து முறையை நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்டால், உடலை நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம், ரத்தத்தை பளபளப்பாக நம்ம வீரியத்தோடு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து ரொம்ப அவசியம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஏன்னா ரத்த சுத்திங்கிறது வந்து சாதாரண கிடையாது. எப்படி ஒரு வந்து ஒரு தங்கத்தை சுத்தம் பண்ணி நம்ம அதை எடுத்து அதை பளபளப்பாக ஆக்குறோமோ அந்த மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, ரத்தத்தை வந்து ஒரு உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பல உணவுகளை சாப்பிட்டு பல ஃப்ரூட்லாம் சாப்பிட்டா தான் இந்த ரத்தம் ஒரு சொட்டு உருவாகிறது. அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக, பத்திரமாக, பளபளப்பாக, கெட்டு போகாமல் வச்சுக்கணும். ஆனால் இந்த சூழ்நிலையில் கெட்டு போயிடுது, சரி வழி இல்லை. ஸோ அதை நம்ம சுத்திகரிப்பு பண்ணி அதை பண்ணிக்கிறதுக்கான ஒரு அழகான மூலிகை மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றும் இல்லை, தர்ப்பப்பை. தர்ப்பப்புழுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆன்மீகத்துக்கும் அதுதான் பயன்படுது. ஒரு கிராஸ்மிக் பவரை இழுக்கக்கூடிய சக்தி, ஒரு மெடிடேஷன் பண்ணுனாக்கா இந்த தர்பை பாயில் தான் உட்காந்து பண்ணுவாங்க. ஏன்னா தர்பை பாயில் உட்காந்து மெடிடேட் பண்ணாலே நமக்கு வந்து சக்ரா சுத்தமாகுது. அப்போது அவ்வளோ பளபளப்பும் சக்தியும் காந்த சக்தியும் கிடைக்கக்கூடிய அந்த தர்பை புல்லை நம்ம வந்து எப்படி மெடிசன் ஆக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 100 மில்லி தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் தண்ணி, சரிங்களா, ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம தர்பை புல்லை கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ நாட்டு மருந்துகளை கிடைக்கிறது, அது பச்சையாக கிடைச்சாலும் சரி காஞ்சதாக இருந்தாலும் சரி, வாங்கி நம்ம என்ன பண்ணணும், சிசலில் இந்த 1 இன்ச் 1 இன்ச் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு அளவு தேவையில்லாமல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஒரு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கனாக்கா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம அந்த 100 மில்லி தண்ணியில் வந்து நம்ம போட்டு அந்த 100 மில்லி நல்லா கொதிக்க வச்சிடணும். 100 மில்லி 50 மில்லியாக மாறணும், சரிங்களா. இது இந்தமாரி மாறின பிறகு அதோட எக்ஸ்ட்ராக்டாக அதில் இறங்கிடும். அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தோம்னா, காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தோம் அப்படின்னா ரத்த சுத்தி. எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, தர்ப்பப்புள்ள நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ரத்த சுத்திக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ரசவாதத்தில் பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சித்தர்கள் ஒரு எளிமை முறையும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம பாட்டிகள், நம்மளுடைய தாத்தா பாட்டி. ஸோ அவங்க கண்டுபிடிச்ச இந்த அறிவியல் பார்த்திங்கன்னா ரத்தத்தை ஈஸியாக சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அப்போது ஒரு மனிதன் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா, வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு சண்டே எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது, நம்ம காலையிலே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம தர்பை புல்லை கட் பண்ணி போட்டுக்கலாம். நிறையா போட வேணாம், ஓரளவு போட்டு நம்ம அதை வந்து அரை டம்ளராக சுண்ட வைக்கணும், அவ்வளோதான். ஒரு டம்ளர் அரை டம்ளராக நமக்கு சுண்ட வச்சோம் அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தர்பையை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்க போகிறோம். இந்த குடித்த பிறகு ஒரு 1/2 hour எதையும் நம்ம குடிக்க தேவையில்லை, சரிங்களா. காஃபியோ டீயோ இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ தேவையில்லை. தர்பைக்கு அது போய் நம்ம ரத்தத்தில் வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு டைம் ஒரு 1/2 hour கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்படி நம்ம ரெகுலராக செஞ்சோம்னா ரத்தம் சுத்தமாகவே இருக்கும், அதனால் வாழ்க்கையும் சத்தமாக அழகாக இருக்கும், சரிங்களா. சத்தம்னா ஓசைய சத்தம், அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த சவுண்ட் லைஃப் வேணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கணும். ரத்தத்தை சுத்தமாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த எந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியாக தான் இருந்தால் இந்தமாரியான பேரிடர் காலங்களில் நம்மளுடைய வைரஸ்களையெல்லாம் காப்பக்கூடிய நம்ம விஷயம் நம்மளோட தர்பை புல்லுக்கு உண்டு. அதனால் தர்பை புல் கசாயம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலை பாதுகாத்து கொள்ளலாம், சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். ரத்த சுத்தினா இதுதான், சூப்பராக இருக்கும். செஞ்சு பயன்பெறுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலத்தில் அதுவும் இந்தமாதிரி வைரஸ் பரவும் காலத்தில் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னா உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய சர்க்கிள் போட்ட மாதிரி, இந்த வைரஸ்க்கெலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உடம்பை ரத்தத்தை பளபளன்னு வச்சுருக்கும், சுத்தமாக வச்சுருக்கும், சக்தியாக வச்சுருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் இந்த தர்பை புல் கஷாயம் ரொம்ப ரொம்ப அவசியம். 100 மில்லி தண்ணியில் 50 மில்லியாக மாற்றுங்க, காலையில் குடிங்க, சுத்தமாக இருக்கலாம். வாழ்க வளமுடன்.